அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக நீதி நற்பணி மன்றம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. திறக்கப்பட்டதற்கான நோக்கம், சமூக நீதி நற்பணி மன்றம் தொடங்கப்பட்ட நோக்கம், ஏழைகளின் சுமைகளை தன் சுமையாய் நினைத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் சுமைகளை குறைக்கும் விதத்திலும், நம் இளைஞர்களை நேர்வழிப்படுத்தும் நோக்கிலும், நமதூர் மக்களுக்கு சமூக விழிப்புணர்வுகள் கொடுப்பதற்காகவும், நமதூர் சொந்தங்களுக்கு ஏதேனும் தேவைகள் என்றால் அவர்களின் தேவைகளை எங்களால் முடிந்தவரை பூர்த்தி செய்வதற்காகவும், பிற சமுதாய மக்களுக்கு உதவி புரிவதற்காகவும் இந்த மன்றம் கடந்த 2017 அக்டோபர் 18 துவங்கப்பட்டு இதுவரை சமூக சேவைகளை செய்து வருகிறது. இதுவரை செய்த செயல் திட்டங்கள்: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. சாலை விபத்துகள் நமதூர் சுற்று வட்டாரங்களில் அதிகமாக நடக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். அதை குறைக்கும் விதமாக நமதூரில் உள்ள இளைஞர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் நோட்டீஸ் மூலம் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. எங்கள் மன்றத்தின் வெற்றிக்கான முதற்படியாய் உணவு வங்கி. நமதூரில் உணவுகளின் வீண் விரயம் அதிகம் என்பதை நாம் அறிவோம். அதனால் நமதூர் மக்களிடம் வீடு வீடாக சென்று உணவை பற்றிய முக்கியத்துவத்தையும் உணவின்றி தவிப்போரை பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. உணவு வீண் விரயங்களை குறைக்கும் விதமாக உணவு வங்கி என்று துவங்கப்பட்டு, திருமணம் மற்றும் விசேஷங்களிலும் வீடுகளிலும் மிஞ்சிய உணவுகளை வீடு தேடி சென்று வாங்கி பேக்கிங் செய்து ஏழைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேன்மேலும் அனைவரும் இதற்கு பேராதரவு அளிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சகர் உணவு வழங்குதல். நோன்பு காலங்களில் 30 நன்கொடை மூலம் ஏழை எளிய நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு சகர் உணவு வீடு தேடி சென்று வழங்கப்பட்டது. இஃப்தார் நிகழ்ச்சி. நோன்பு காலங்களில் ஏழை எளிய நம் சொந்தங்களுக்கு இஃப்தார் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. கோடைக்கால தண்ணீர் பந்தல். கோடை காலங்களில் பாதைகளின் வழியே செல்லும் ஏழை எளிய முதியோர்கள் தண்ணீர் தாகத்தை போக்கும் விதத்தில் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி பகுதிகளில் மண்பானை அமைத்து தண்ணீர் பந்தல் வைக்கப்பட்டது. இலவச கண் சிகிச்சை முகாம். நமதூர் மக்களுக்கு வாசன் ஐக்கர் மருத்துவமனை மூலம் இலவச கண் சிகிச்சை முகாம் மாடன் பள்ளியில் நடத்தப்பட்டது. இதில் 150 மேற்பட்டோர், ஏழை எளியவர்கள் உட்பட அனைவரும் பயன்பட்டனர். ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு வழங்குதல். நம் மன்றத்தின் 2 துவக்கத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அன்னை தெரசா அன்பு இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற எங்கள் பிள்ளைகளுக்கு பசியார உணவு வழங்கப்பட்டது. ஆடைகள் பெட்டி. நமதூரில் உள்ள ஜாமியா மஸ்ஜித், அஞ்சுமன் பள்ளி வளாகம் 2 ஆடைகள் பெட்டி வைக்கப்பட்டு, அதில் உள்ள ஆடைகளை நமதூரில் உள்ள ஏழை எளியோர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. நம் உரிமைக்கான போராட்டத்தின் நோக்கம். நம் உரிமைக்கான போராட்டத்தின் நோக்கமாக பாபர் மசூதி இடித்த தினத்தை முன்னிட்டு டிசம்பர் 6 நம் மன்றத்தின் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது. ஒரு பிடி சதக்கா திட்டம். நாம் அன்றாட வாழ்வில் சமையல் செய்யும் பொழுது தினமும் ஒரு பிடி அரிசியை எடுத்து ஒரு வாளியில் நிரப்பி ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து, நாம் உண்ணுவது போல் அனைவரும் உண்டு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஒரு பிடி அரிசி சதக்கா திட்டம் நம் மன்றம் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தொலைத்தொடர்பு சேவை. ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி சுற்று வட்டாரங்களில்
தொலைபேசி தொலைத்தொடர்பு சேவை பிரச்சனையின் காரணமாக தொழில்நுட்ப வேளாளரை கொண்டு ஆலோசிக்கப்பட்டது. இரத்த தானம் அவசர காலங்களில் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் இரத்தம் கொடுப்பது என்று நம் மன்றத்தின் மூலம் முடிவெடுக்கப்பட்டது. எம்இஎம் திட்டம் திருமணம் கல்வி மற்றும் மருத்துவ உதவி. திருமணத்திற்காக பொருளாதாரமின்றி கஷ்டப்படும் குடும்பத்திற்கும் பணமின்றி தனது படிப்பை நிறுத்தும் ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் அவசர உதவிக்காக மருத்துவ செலவு தேவைப்படும் ஏழை எளிய நோயாளிகளுக்கும் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் நம் மன்றத்தின் சார்பாக எங்களால் முடிந்த உதவி செய்யப்பட்டு வருகிறது. கஜா புயல் நிவாரண நிதி ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி மற்றும் ராஜகிரி பன்றாவடை கிளையின் சார்பாக டெல்டா பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. எங்களது முக்கிய பொறுப்பாளர்களை நிர்வாக பட்டியல் மற்றும் புகைப்படத்தில் காணலாம். ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி மற்றும் ராஜகிரி பண்டாரவடை கிளை இணையும் நிகழ்ச்சி இந்த புகைப்படத்தில் காணலாம். எங்களின் முக்கிய தளங்கள் சமூக நீதி தாவா குழு. தாவா பணியில் ஹதீஸ் மற்றும் பயான் எழுத்து மூலமாகவும் வீடியோ வாயிலாக தாவா பணி மேற்கொண்டு வருகின்றனர். சமூக நீதி செய்தித்தளம் செய்தித்தளத்தின் வாயிலாக நம் ஊரில் உள்ள பெரியவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவர்களின் கருத்துக்களை பரிமாற இத்தளம் பயன்படுகிறது. சமூக நீதி தலைமை தளம் ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி மற்றும் ராஜகிரி பண்டாரவடை கிளை. இந்த தளத்தில் எங்கள் மன்றத்தின் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள் 130-க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். சமூக நீதி எம்இஎம் தளம் இத்தளம் திருமணம் கல்வி மற்றும் மருத்துவம் ஏழை எளிய சொந்தங்களுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ இந்த தளத்தில் உள்ள உறுப்பினர்களை கொண்டு உதவி செய்து வருகின்றனர். ஜஸாகல்லாஹ் ஹைரன். என்றும் மக்கள் பணியில் உங்கள் மன்றம் சமூக நீதி நற்பணி மன்றம்.